ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்த்தி. இன்றைக்கி இம்பார்ட்டண்டான எஜுகேஷனல் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, வாங்க நியூஸ்குள்ளே போவோம். நேற்று ப்ரெஸ் மீட்டை சந்தித்த நம்மளுடைய தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி ஸ்கூல் ரீஓப்பனிங் பற்றியும் எப்போ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அந்த மீட்டிங்கை வைக்கிறது அந்த மாதிரி நிறைய க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எப்போ ஸ்கூல் ரீஓப்பனிங் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்ட அந்த க்வெஸ்சனுக்கு அவர் எப்போ கொரோனா முழுக்க முழுக்க குறையுதோ அப்போ தான் ஸ்கூல் ரீஓப்பனிங் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருந்தார். மேலும் ஸ்கூல் ரீஓப்பனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ்கிட்டையும் டீச்சர்ஸ்கிட்டையும் அவங்களுடைய கருத்துக்களை கேட்டதுக்கு அதுக்கப்புறம் மாணவர்களுடைய உயிர் தான் முக்கியம், அதுக்கு அப்புறம் தான் எஜுகேஷன் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன அந்த வீடியோ கிளிப் வந்து நான் கொடுத்திருக்கிறேன், பாருங்க. எப்படி கொரோனா வைரஸ் தாக்கி இருக்குது, அதுக்கு எப்படி செயல்படுத்த வேண்டும் சொன்ன நாங்க கூட பாடத்திட்டத்தை குறைச்சிருக்கிறோம். அதே மாதிரி மத்திய அரசும் குறைக்கும், அதுக்கு வலியுறுத்துவோம். ஆக இன்றைக்கு உயிர் தான் முக்கியங்க. ஆக சில மாவட்டத்தில் அதிக சில மாநிலத்தில் அதிகமாக இருக்குது. அதே மத்திய அரசு இதெல்லாம் மத்திய அரசுடைய கவனத்தை கொண்டு போகும். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் அவருடைய குழந்தைகள் முக்கியம். ஏன்னா படிப்பு அப்புறம் தான். அந்த அடிப்படையில் நாங்கள் பள்ளி திறவுவதற்கு முன்பாகவே பெற்றோரோட ஆசிரியருடைய நாங்கள் கருத்து கேட்டோம். இந்த அடிப்படையில் நாங்கள் பள்ளி திறவுவதற்கு முன்பாகவே பெற்றோரோட ஆசிரியருடைய நாங்கள் கருத்து கேட்டோம். ஏன்னா பள்ளி திறக்கலாம் என்று தான் நீங்கள் சொன்ன அந்த அடிப்படையில் தான் பள்ளி திறக்கலாம் முயற்சி செஞ்சோம். பெற்றோர் ஆசிரியருடைய கருத்தை கேட்கின்ற பொழுது அவரெல்லாம் வேண்டான்னு சொன்னாங்க. சில அரசியல் எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி சேர்ந்தெல்லாம் கொரோனா வைரஸ் தொற்று இருக்கும்போது இன்னைக்கு குழந்தைகள்லாம் பள்ளிக்கு போனால் தொற்று எப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் தள்ளி வச்சுருக்கிறோம். கொரோனா வைரஸ் தொற்று குறைகின்ற பொழுது நாங்கள் இதை பள்ளியை திறக்கப்படும். ஆக இது வந்து சாதாரண விஷயம் அல்ல, உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். மிக கவனமாக எச்சரிக்கையாக அரசு இதை கையாளும். பெற்றோருடைய எண்ணத்தை அறிந்து தான் பள்ளியிலே திறக்க முடியும். அதுதான் எங்களுடைய நோக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலும் பல எஜுகேஷனல் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.